ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்திலேயே மிக குள்ளமான பசுமாடு 51 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒன்று பறந்துருக்குது. அந்த பசுமாடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மட்டுமே உயரம் கொண்ட பசுமாடு ஒன்று உள்ளது. உலகின் மிக குள்ளமான இந்த பசுமாட்டை காண ஏராளமானோர் குவிந்து வருகின்றார்கள். வங்காள தேசத்தில் டாக்காவில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரி கிராமில் உள்ள வேளாண் பண்ணையில் இந்த பசு உள்ளது. ஷீகோர் என்பவருக்கு சொந்தமான இந்த வேளாண் பண்ணையில் ஏராளமானோர் வந்து அதிசய பசுவை பார்த்து செல்கின்றனர். 51 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த பசு பின் எடை 26 கிலோகிராம் மட்டுமே. இந்த பசுதான் உலகின் மிக குள்ளமான பசு என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு முன்னர் உலகின் மிக குள்ளமான பசு என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பசுவை விட இந்த பசு 10 சென்டிமீட்டர் குறைவு என்று சொல்லப்படுகிறது. கேரளாவை சேர்ந்த மாணிக்கம் என்னும் பசுதான் உலகில் குள்ளமான பசு என்று கின்னஸ் உலக சாதனை அமைப்பு கடந்த 2014 அங்கீகரித்தது. இந்த பசுவின் உயரம் 61 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் தற்போது ராணி பசுவின் உயரம் 51 சென்டிமீட்டர் தான் என்பது தெரிய வந்துள்ளதால், உலகின் மிக குள்ளமான பசு என்கிற விவரம் வெளியாகி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதால், அந்த பசுவை பார்த்து ரசிக்கவும் செல்ஃபி எடுக்கவும் 1000கணக்கானோர் குவிந்து வருகின்றனர். கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக 1000கணக்கானோர் குவிந்து வருவதால், அத்தனை பேரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று பண்ணையின் உரிமையாளருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஆனாலும் இந்த தடைகளை எல்லாம் மீறி பொதுமக்கள் ஆர்வத்துடன் பண்ணையை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. ஃப்ரம் ட்ரெண்டி தமிழ் பொண்ணு திவி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.